இதனால் பெரிய பாதிப்புகள் வந்து மனிதர்கள் வந்து பெரிய அளவில் செஞ்சுருக்கிறாங்க வரைக்கும். அதனால் ஒட்டுமொத்த மனிதனோட பரிணாம வளர்ச்சியில் வந்து இந்த தொழிற்புரட்சிக்கு பிந்தைய காலகட்டம் தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டம். உலகத்தில் நிறைய உயிரினங்களுடைய அழிவு தொடங்கி நிறைய இயற்கை வளங்களுடைய உரை இது எல்லாமே வந்து தொழிற்புரட்சிக்கு பிற்பாடு தான் வந்து தொடங்கிடுச்சு. இப்போ சோசியலிச கட்டுமானத்தில் மிக குறிப்பாக சோவியத் ஒன்றியத்தினுடைய சோசியலிச கட்டுமானத்தில் வந்து இந்த இயற்கை வளங்களுடைய குறிப்பு அதனால் ஏற்பட்ட அந்த சுற்றுச்சூழலுடைய பாதிப்புகள் இதில் இது குறித்து பேசுவதற்கு முன்னாடி வந்து ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஏறத்தாழ நீங்கள் கடற்கடலுக்கு மேற்கிலிருந்து கிழக்கு பசிபிக் கடல் வரைக்கும் ஒரு 8000 கிலோமீட்டர் நீளம், தெற்கே நம்ம இமயமலை தொடர் கொஞ்சம் வடக்கிலிருந்து இன்றைய துர்க்மெனிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி ஆர்க்டிக் கடல் வரை ஒரு 4000 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு. இதில் வந்து இந்த சோவியத் வரலாறு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்து கூட பார்க்கலாம். அதில் வந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோவியத்தினுடைய ரஷ்யாவினுடைய எல்லா பகுதிகளிலும் வந்து மக்கள் குடியேறியிருக்காங்க. சைபீரியாவில் வந்து கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு தான் வந்து மக்கள் வந்து குடியேற தொடங்குறாங்க. அதுவரை சைபீரியா வந்து ஒரு மனிதனால் அறியப்படாத ஒரு பகுதியாக தான் இருந்து அது வரைக்கும் வந்து அப்போ வந்து முழுக்க முழுக்க அந்த மன்னராட்சி காலத்தில் அதாவது மகாபீடருடைய காலத்துக்கு முன்பு வரை வந்து உலகத்தினுடைய பெருமளவிலான அந்த ஃபர் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க அந்த மயிர்தோல் அந்த ட்ரேட் அது என்னென்னா அந்த ஆர்டி வடதுபுரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான அந்த உடைகள் வந்து மிக தடிமனான தோல் கொண்ட கடல்வால் பால்வெட்டிகளுடைய இருந்து எடுத்த தோல்கள் தான் அந்த விற்பனை வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது அந்த சந்தை அதற்கான சந்தை வந்து. அப்போது வந்து அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய நரிகள் நல்ல கடினமான தோலும் இந்த மயிர்களும் கொண்ட அந்த நரிகளுடைய இது வந்து அந்த வேட்டை தான் வந்து முழுமையாக அந்த பழைய ரஷ்ய பேரரசனுடைய பெரும்படியான அந்த வருமானம் வந்து இதன் மூலமாக தான் இருந்தது. வேட்டை வந்து ஒரு ஒரு கட்டைவிட்டு விடப்பட்ட ஒரு வேட்டைங்கிற அளவு தான் அந்த அந்த காலகட்டம் வந்து இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து சோவியத் ரஷ்யா வந்த பிறகு வந்து மகாபீட்டர் வந்து ஒரு ஹீரோவாக கொண்டாடுறதுல வந்து சில நியாயமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பீட்டர் தான் முதல் முதல்ல வந்து இந்த விலங்குகள் கொல்லப்படுவது வந்து தடுப்பதற்கு வந்து நிறைய சட்டங்கள்லாம் வந்து அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து உருவாகியிருக்கிறார். அதே ஆனால் அவருடைய மறைவுக்கு பிற்பாடு வந்து மிக அதிக அளவில் அந்த பகுதிகளோட வேட்டு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதனால் வந்து நிறைய அழிந்து போன விலங்குகளும் உண்டு. அங்கே சீகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போச்சு. அந்த தீபகற்பம் காம்சத்கா தீபகற்பம் நினைக்கிறேன் அதாவது இந்த பொய்ய தீபகத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே அந்த கடலோரத்தில் வாழ்ந்த நிறைய ஆவுலியாக்கள் டுகான்னு சொல்லக்கூடிய அந்த ஆவுலியாக்கள்லாம் பெருமளவில் அழிக்கப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில். அப்புறம் சோவியத் புரட்சி நடந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவில் வந்து இந்த இயற்கை வள பாதுகாப்பு குறித்த விஷயங்கள்லாம் அப்போ பெரிய அளவில் உருவாகலை. ஆனால் ஜார்க்கண்டுடைய ஆட்சி காலத்திலே வந்து அந்த இயற்கை வள பாதுகாப்பு சங்கங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யன் சில்வா தொடங்கும் போது அந்த சங்கத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து புதிதாக ஒரு அந்த புரட்சிகர அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய உதவியை வந்து வழங்க மறுத்து அவங்க மொத்தமாக அதை வந்து கலைச்சி போயிட்டாங்க. அப்புறம் 1924 தான் முதல் முதல்ல வந்து இந்த இயற்கை வள பாதுகாப்பு குறித்த விஷயங்கள் வந்து கவனத்தில் கொள்ளப்படுது. சோவியத் அரசாங்கம் உருவாக்க பிற்பாடு வந்து 22 வந்து லெனின் இருக்கும்போது முதல் முதல்ல வந்து அந்த பாதுகாக்கப்பட்ட வளையங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து முதல் முதல்ல வந்து அறிகிறார். 1922 இல்மன்ங்கிற ஒரு இடம் அது வந்து தெற்க சோவியத்துடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் தான் உலகத்தில் வந்து ஒரே இடத்துல உலகத்தில் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட 16 தனிமங்கள் வந்து அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடங்களில் வந்து. அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர் நடந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1939 to 1955 வந்து பெரிய அளவில் வந்து பெரும்பாலான சூழல் எழுத்தாளர்கள் வந்து சோவியத்தில் வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இந்த நடவடிக்கைகள் குறித்து நிறைய தகவல்கள் இல்லாத ஒரு காலகட்டம் வந்து இந்த காலகட்டம் தான். ஏன்னா அது 2ஆம் உலக போரில் அவங்க அந்த மக்கள் செஞ்ச தியாகம் இது அவங்களுடைய இழப்புகள் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான அந்த காலகட்டம் வந்து மிக கடுமையான ஒரு சிக்கலான காலகட்டத்திலிருந்து வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 55 பிற்பாடு தான் மறுபடியும் வந்து நிறைய அந்த இயற்கை வள பாதுகாப்பு குறித்த நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து பார்க்க முடியுது. மிக முக்கியமாக வந்து சபோகட்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய பேர் நீங்கள் சோவியத் தொடர்பான நூல் வாசிக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து ஒரு
தண்ணிகரற்ற அதுக்கு இணையா உலகத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாடு செஞ்சதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயம். அந்த அந்த ரஷ்ய வார்த்தையை வந்து நேரடியா ஆங்கிலத்திலேயோ இல்லை மற்ற மொழிகளோ மொழிபெயர்க்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு காப்பிடம் வேணா சொல்லலாம். ஆனா நடைமுறையில அதோட ஃபங்க்ஷனாலிட்டியில வந்து அது காப்பிடம் அப்படிங்கிறதையும் தாண்டி அது ஒரு உண்மையான ஒரு காட்டுகள் பாதுகாப்புக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. அது என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த அழிந்தோறும் உயிரினங்களையும் அந்த இயற்கை வாழ்நிலங்களையும் பாதுகாப்பதற்கு வந்து நிறைய திட்டங்கள் வகுக்கிறாங்க, நிறைய என்ஜிஓக்கள்லாம் அதில் வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா சார்ந்த விஷயங்களாகும், அதில் ஒரு பொருளீட்டக்கூடிய விஷயங்களாக தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது. ஆனால் அந்த சகோட்டிக்கு வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க ஆய்வாளர்களும் மாணவர்களுக்குமான இடமாக மட்டும்தான் இருந்திருக்குது. யாரும் பொதுமக்கள் வந்து அது ஒரு சுற்றுலாத்தலமாகவோ மற்ற எந்த விஷயங்களோ பார்ப்பதற்கு வந்து மொத்தத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு இடமாக மட்டும்தான் அது தொடர்ச்சியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மிதமிஞ்சிய ஒரு பெருவீத தொழில் வளர்ச்சி இது இந்த விஷயங்களுக்காக வந்து நிறைய எஞ்சிய வளர்ச்சி சுரண்டப்பட்டிருக்குது. ரஷ்யாவில் சுரண்டப்பட்டிருக்குதுன்னா அதை பெரிய அளவில் இன்னும் ஒரு தனிப்பட்ட ஒரு முதலாளி வர்க்கம் இது மூலமாக ஊதி பெருத்ததாக இல்லாட்டால் கூட தன் சொந்த நாட்டு மக்களுக்காக இந்த மாதிரியான ஒரு விரைவான தொழில் வளர்ச்சிக்காக வந்து நிறைய வளங்கள் வந்து வெட்டி எடுத்திருக்கிறாங்க. தெற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுகளுடைய நிறைய தடுப்பணைகளை கட்டினதுனால வந்து ஆறுகள் கடல் அல்லது ஆறு ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த கசகஸ்தானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த ஆறு கடல் வந்து கட்டி போயிருக்குது. இந்த மாதிரி நிறைய எதிர்மறையான விளைவுகள் இருந்தால் கூட சோவியத் சமூகம் வந்து இத்தனை விஷயங்களையும் செய்து அவர்கள் கண்டுபிடித்த நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து உலகமே இருக்கக்கூடிய மக்களோட பயன்படுத்திருக்காங்க. நிறைய மூன்றாம் உலக நாடுகளுக்கு வந்து இந்த தொழில்நுட்ப உதவிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மற்ற எந்த நாடுகளை விட இன்னைக்கு வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்து நிறைய உயிரினங்கள் வந்து அமெரிக்க கண்டங்கள் அதாவது குறிப்பாக வந்து கொலம்பஸினுடைய கடற்பயணத்துக்கு பின்னாடி வந்து மக்கள் குடியேறின நிறைய நாடுகளில் வந்து நிறைய உயிர்கள் வந்து அழிந்து போயிருக்கு. இது குறிப்பாக வடமரிய கண்டத்தில் நிறைய உயிரினங்கள் அழிந்து போயிருக்குது. ஆஸ்திரேலிய கண்டத்தில் வெள்ளையர்கள் வந்து வகதிகள் இல்லாமல் நிறைய வேட்டையாடி நிறைய உயிர்கள் அழிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்து நிறைய உயிரினங்கள் காப்பாற்றப்பட்டது வந்து சோவியத்தில் தான் நடந்துச்சு. அதுக்கு குறிப்பாக ரெண்டு உதாரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து குலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டுக்கழுது, அது வந்து 1919 சோவியத் புரட்சி அந்த சிவில் வார் நடந்துகிட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து 200-300 எண்ணிக்கையிலான அந்த கழுதுகள் சோவியத்தினுடைய தெற்கு பகுதி அதாவது மங்கோலியா இந்த மாதிரியான பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பி புல்வெளிகளில் வந்து அந்த கழுதைகள் வெறும் 200-300 எண்ணிக்கையிலான கழுதைகள் வந்து கிட்டத்தட்ட 78வது வருஷம் வரைக்கும் பாதுகாத்து கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த அந்த கழுதைகள் வந்து பாதுகாத்துருக்காங்க. இன்னொன்று வந்து சாய்கா இரளைகள் அப்படின்னு சொல்லி சாய்கா ஆண்டிலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மான் மொழி, அது வந்து நீங்கள் நாய் பார்த்தீங்கன்னா ஒரு பன்றியினுடைய வாய் மாதிரி இருக்கும் அந்த இரளை சாய்கா இரளை அப்படின்றது. அதுவும் இதே மாதிரி தான் 1920களில் வந்து வெறும் 1000 மட்டுமே இருந்த அந்த சாய்காய்களைகள் வந்து சோவியத் யூனியனுடைய சோவியத் அரசாங்கத்தினுடைய அந்த முயற்சியினால் அது பாதுகாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 80களிலே வந்து அது 20 லட்சம் இரளைகள் வந்து அந்த பகுதியில் இருந்தது, 20 லட்சம் இரளைகள் இருந்தது. இன்னைக்கு 90களுக்கு பிற்பாடு வந்து அந்த இரளைகள் இன்னைக்கு மீண்டும் பெரிய வீழ்ச்சி வந்துச்சு. கிட்டத்தட்ட 2014 3 ஆண்டுகள் முன்னாடி கூட ஒரே சீசனில் 1.5 லட்சம் இரளைகள் வந்து செத்து போச்சு. ஏதோ என்ன வியாதினால செத்து போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான விஷயங்கள் நடந்து இல்லை அந்த 1.5 லட்சம் இரளைகள் வந்து இறந்து போயிருக்கு. இன்னும் நிறைய சூழல் எழுத்தாளர்கள் வந்து பொதுவாக சோவியத் நாட்டின் மீது வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு வந்து அங்கே வந்து பொதுவாக இந்த முதலாளித்துவ நாடுகளில் நடந்தது போன்ற அந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் கேள்வி கேட்காத மௌனிகளாக இருந்தாங்க. அவங்களே இயற்கை வளர்ந்து நிறையா விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்காக நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து மற்ற நாடுகளுக்கும் சோவியத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு வந்து அதை அவங்க யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து வளச்சுரண்டல் அப்படிங்கிறது மிக தூளமாக வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினுடைய கைகளில் போய் சேருவது என்பது மிக தூளமாக தெரிந்த காரணத்தினால வந்து நிறைய போராட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் சோவியத்தில் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி சோவியத் வீழ்ச்சிக்கு உடையிறது வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட வர்க்கங்களும்
இந்த சுரட்டலால கொடுத்த வர்க்கங்கள் எதுவும் இருந்தது கிடையாது. அதனால வந்து மக்கள் வந்து யாருக்காக எடுக்கப்பட்டதும் மக்களுக்காக தான் எடுக்கப்பட்டது. ஏன்னா சோவியத் அரசாங்கம் 20-24 நினைக்கிறாங்க, அந்த இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் உருவாக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, சோவியத் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அனைத்தும் இங்கே வாசிக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் மக்களுக்கே சொந்தமானது அப்படின்னு சொல்லி தான் அந்த சார்ட்டர் அந்த இதில் வந்து அவங்க சொல்றாங்க. அதுதான் அதனால வந்து ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிறது இதுதான் காரணம். பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் வந்து அதோட சுரண்டி கொடுத்தது அப்படின்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால கூட எதுவும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயற்கை வள பாதுகாப்பு குறித்து அங்கே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் யாரும் பேச முடியாத அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது, இருக்கலாம்.